ஹாய், வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன். நான் உங்கள் சப்ரி. இது எஸ்எம் கைட் சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அருவிகள் பற்றின வீடியோ தான் இது. சம்மர் ஹாலிடேஸில் நம்ம எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்குறது வந்து குற்றாலம். இந்த அருவிக்கு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன், அதாவது விளக்கம் சொல்லக்கூடிய இது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு பிடிச்ச, மனசுக்கு பிடிச்ச முதல் தரமான அருவி அப்படின்னா இந்த அருவிக்கு தான் நம்ம போயிருப்போம். நம்ம குழந்தைகள்லேருந்து இந்த அருவிகளை பார்த்துருப்போம். இந்த குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் பேரருவி, சிற்றருவி, ஐந்தருவி, செண்பகத்தோப்பு அருவி அப்படின்னு ஒரு நாலஞ்சு அருவிகள் இருக்குது. அதில் ஃபேமஸான அருவிகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இது சிற்றருவி. மேலேருந்து எல்லா இடத்துலையுமே தண்ணியே தான் விழுகும். அருவி அப்படிங்கிறனால இது வந்து தேனருவி. ரொம்ப மலை பாங்கான இடங்களில், கரடுமுரடுவான ஏரியாக்களில் தான் இந்த அருவிகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஐந்தருவி. ஐந்து இடங்களில் வந்து அந்த தண்ணி கொட்டும். பார்க்குறதுக்கே கண்ணாடி மாதிரி ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக, அதாவது கம்ப்யூட்டர் வால்பேப்பர் ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் மாதிரி தான் தெரியும். ஆனால் போகாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோன்னு தான் சொல்லுவேன். இது வந்து செண்பகத்தோப்பு. இந்த இடத்துக்கு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது திருப்பரப்பு. திருப்பரப்பு அருவிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்க அப்படின்னா திருப்பரப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க. ரொம்ப, அதாவது ரோட்டு மேலே நல்ல சாலை வசதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த திருப்பரப்பு அருவி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நீங்கள் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் தான் இது. உள்ளே போகிறதுக்கு வெறும் 10 ரூபா டிக்கெட் தான். சுற்றி சுற்றி நிறையா, அதாவது கேரளா சம்மந்தப்பட்ட உணவுகள், வடை, அந்த பலாப்பழம் சீசனில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பழங்களுமே இங்கே கிடைக்கும். கேரளா கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கும், சரிங்களா. திருப்பரப்பு இது வந்து சுருளி, சுருளி அருவி. உங்களுக்கு வந்து இந்த அருவி வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே நடந்து போய் மேலே போய் குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். குரங்குகள் அட்டகாசம் வந்து அதிகமாக இருக்கும். மக்கள் போக்குவரத்து அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வந்து இருக்கும். மக்கள் போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் கொஞ்சம் கம்மி. ஒரு சூழல் சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்களே, காட்டுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நடந்து போய் கொஞ்சம் மலையில் ஏறி அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு குளிச்சுட்டு வரணும். சுருளி அருவிக்கு கீழே வந்து கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் வந்து தர்ப்பணம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கோயில். சரி, இந்த இது வந்து மங்கி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, பொள்ளாச்சியில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து எப்போயுமே தண்ணி விழாது. அந்த சீசன் டைம் அப்படிங்கிற இடத்துல தான் தண்ணி விழுகும். மே, லாஸ்ட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் தண்ணி சும்மா செமையாக இருக்கும். மங்கி அந்த வால் மாதிரின்னு சொல்லுவாங்க. பட் அனுபவிச்சா தான் அதோடய இது தெரியும். தண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கண்ணாடி மாதிரி இருக்கும், சரிங்களா. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிளியூர் அருவின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலேருந்து தண்ணி விழுகும். அப்படியே அந்த வெள்ளியை வந்து உருக்கி கொட்டின மாதிரி இருக்கும். கரடு முரடான பாதை, நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இதை அனுபவிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியதை நீங்கள் நேராகவே பார்க்கலாம். அந்த தண்ணி அப்படி கையில் எடுத்து அப்படி முகத்தில் வச்சு அந்த இதை வந்து ஃபீல் பண்ணும்போது அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக. இந்த இது வந்து அகஸ்தியர் அருவின்னு சொல்லுவாங்க, அம்பா சமுத்திரம். பார்க்குறதுக்கே வந்து ஒரு காட்டுக்குள்ளேருந்து தண்ணி மடக்கிறந்த வெள்ளம் போல் வரும். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு சூப்பரான இடம்தான், சரிங்களா. இது மணிமுத்தாரான, பார்க்குறதுக்கு தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருவி மாதிரி தான் தெரியும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அழகாக இருக்கும். நிறைய திரைப்படங்களில் இந்த அருவியை நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், சரிங்களா. ரஜினி, பிரபு, சத்யராஜ் சார் படங்களில் இந்த அருவிகள் வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூர்த்தி அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கிற இடம். அதை சுற்றி வந்து அந்த தண்ணி இருக்கக்கூடிய இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இங்கே ஒரு அருவி வந்து போகுது. அந்த அருவியில் வந்து குளித்தா வந்து இந்த சரும நோய்கள்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 100,000 லிங்கங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 1,000,000 லிங்கங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டையில் இந்த திருமூர்த்தி அணை இருக்குது, ரொம்ப விசேஷமானது. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸானது, உங்களுக்கு நல்லா தெரியும். 100,000,000 படங்கள் எடுக்கப்பட்ட ஒரு இடம் இதுதான். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல், அதாவது காவிரி ஆறு வரக்கூடிய இடம், குடகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
குடகுமலை காற்று வந்து அந்த மாதிரி ஒரு இடம், அதாவது கர்நாடகத்திலேருந்து தண்ணி தமிழகத்துக்கு வரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஒகேனக்கல். பார்க்குறதுக்கு வெறும் தண்ணி தான் இருக்கும், அதில் இந்த போட்டிங், படகு சவாரி, பரிசல் ஓட்டுறது, அது அப்படியே அந்த பரிசல்லையே போய் அந்த மீன் பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்றது வந்து இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸு. ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கும் வந்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நான் சொன்ன அருவிகள் எல்லாமே வந்து ஜூன், மே லாஸ்ட்லேருந்து ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி விழுகும், என்ஜாய் பண்ணுங்கள்.